ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாக. இப்போ டிஎன் பிளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 10.27 என்னென்னு பார்க்குறோம். இது என்ன ஹெட்டிங்கில் வருதுன்னா, முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் பயன்பாடு. அப்ளிகேஷனாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சரிங்களா? முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளும் பயன்பாடு பார்க்குறோம். அதில் ஒரு நாலு ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னுடைய பயன்பாடுகளில் நான்கு தலைப்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பாப்புலேஷன் க்ரோத், பொருளின் இருப்பின் பெருக்கம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருள் வந்து எவ்வளோ பெருகிக்கிட்டே போகுது அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பொருளின் இருப்பின் பெருக்கமானது அதில் காணப்படும் பொருளின் இருப்பின் எண்ணிக்கையின் விகிதமாக அமைந்துள்ளது. பொருளின் இருப்பின் பெருக்கமானது அதில் காணப்படும் பொருளின் இருப்பின் எண்ணிக்கையின் விகிதம். இருப்பின் பெருக்கம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து டி நேரத்தில், டி அப்படிங்கிற நேரத்தில் எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளின் அளவை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சொல்யூஷன் டி நேரத்தில் பொருளின் இருப்பு ஈக்குவல் டு எக்ஸ் என்க. இங்கிலீஷ் என்ன, இங்கிலீஷ் மீன் சொல்லி என்ன செய்யணும், லெட் எக்ஸ் பி த பாப்புலேஷன் அட் டைம் டி. டிங்கிற டைத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டி நேரத்தில் பொருளின் இருப்பு எக்ஸ் என்க, சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பொருளின் இருப்பின் பெருக்கம், சரிங்களா, த க்ரோத் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிஎக்ஸ் பை டி, பெருகிக்கிட்டே இருக்கு. பொருளின் இருப்புங்கிறது எக்ஸு, அந்த எக்ஸ் வந்து என்ன செய்யுது, டயத்தை பொறுத்து பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருப்பின் பெருக்கமானதுன்னு வந்துச்சுன்னா அது டிஎக்ஸ் பை டி, சரிங்களா? த க்ரோத் ஆஃப் தி பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிஎக்ஸ் பை டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் பிரசன்ட், அதில் காணப்படும் பொருளின் இருப்பின் எண்ணிக்கையின் விகிதமாக அமைந்துள்ளது. பொருளின் இருப்பின் எண்ணிக்கை வந்து எக்ஸ் தானே, சரிங்களா? இருப்பின் பெருக்கமானது பொருள் எவ்வளோ தூரம் பொருளினுடைய இருப்பு அதிகமாகிக்கிட்டே போகுதோ அது டிங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும், சரிங்களா? ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் பர்சன்ட், சரிங்களா? அப்போ கொடுத்த தகவலின்படி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இருப்பின் பெருக்கமானது கிவன், கொடுக்கப்பட்டது டிஎக்ஸ் பை டிடி ஆனது பொருளின் இருப்பிற்கு நேர் விகிதத்தில், ப்ரொபோர்ஷனல் சிம்பல் பிசிக்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பல் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? டி நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளினுடைய அளவிற்கு பொருளினுடைய இருப்பின் பெருக்கமானது நேர் விகிதத்தில் இருக்கும், சரிங்களா? இருப்பின் பெருக்கமானது பொருளினுடைய இருப்பிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும், சரிங்களா? இந்த எக்ஸ் பை டி அப்படின்னாலே மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு வந்துட்டாலே எக்ஸினுடைய மதிப்பு டியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். டைம் மாற மாற என்ன ஆகுது, பொருளினுடைய இருப்பு அதிகமாகிக்கிட்டே போகும், சரிங்களா? பொருளினுடைய இருப்பு வந்து எனக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த மாறுபாட்டு வீதமானது, இந்த மாறுபாட்டு வீதமானது டிங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளினுடைய இருப்பிற்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னு சொல்லி முதல் லைன் கொடுத்தாங்க. ஓகே, டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பொருளின் இருப்பு 50 ஆண்டுகளில் இரு மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் பொருளின் இருப்பு மும்மடங்கு, பொருளின் இருப்பு வந்து 50 ஆண்டுகளில் இரு மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் பொருளின் இருப்பு 3 மடங்காகும் தான் கேள்வி, சரியா? நான் இங்கே ஒரு மூணு கண்டிஷன் முதல்ல எழுதிக்கிறேன், சரிங்களா? ஒரு மூணு கண்டிஷன் முதல்ல கிடைக்கிறேன், சைடில் ரப்போ இருக்கு மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆரம்ப நேரத்தில் டி ஈக்குவல் டு 0, இதுதான் இனிஷியல் டைம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப நான் எப்போத்திலேருந்து கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறேனோ அதுலேருந்து. அப்போ டி ஈக்குவல் டு 0 ஆரம்ப நேரத்தில் பொருளினுடைய இருப்பு வந்து என்னவாக இருக்குது எனக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அடுத்து என்ன ஆகுது, அந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் டிங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளின் இருப்பு வந்து எக்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம், முதல் கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், அவனை என்ன சொல்கிறான் அப்படின்னா, டி ஈக்குவல் டு 50 இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் எ காலனி டபுள்ஸ் இன் 50 இயர், 50 ஆண்டுகளில் இருமடங்காகிறதுன்னு சொல்கிறோம். அப்படிதானா? அப்போ டி 50 ஆண்டு ஆகிறப்ப பொருளினுடைய இருப்பு என்ன ஆகுது, இருமடங்காகிறது. எதை மாதிரி, ஆரம்பத்தில் இருந்ததை மாதிரி இருமடங்காகிறது. அப்போ இந்த எக்ஸ் நாட் வந்து என்னவாகும், 2x0 மாறிடும், சொல்ல புரியுதுங்களா? 2x0 மாறிடும். அடுத்து
எத்தனை ஆண்டுகளில் பொருளின் இருப்பு மும்மடங்காகும். பொருளின் இருப்பு எக்ஸ் இருக்கு தெரியுமா, இது மூன்று மடங்கு. எதை மாதிரி, ஆரம்பத்தில் இருந்ததை மாதிரி மூணு மடங்கு. அப்போ 3x0 ட்ரிபிள், ஆரம்பத்தில் இருந்த மாதிரி மூன்று மடங்கு 3x0. எந்த டயத்தில் கிடைக்குங்கிறது தான் கொஸ்டின். எந்த நேரத்தில் இது கிடைக்கும் அப்படிங்க, எந்த டயத்தில் வந்து பொருளின் மடங்கு மும்மடங்காகும் அப்படிங்கிறது, எத்தனை ஆண்டுகளில் பொருளினுடைய இருப்பு மும்மடங்காகும். இந்த மூணு தான் கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன் முதல்ல எழுதிடணும். முதல்ல நம்ம எடுத்து என்ன எடுத்திருக்கோம், டி நேரத்தில் பொருளின் இருப்பு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அந்த டி ஜீரோவாக இருக்கிறப்ப இருக்கக்கூடிய பொருளினுடைய அளவை வந்து எக்ஸ் நாட் அப்படின்னு எடுக்க போகிறேன் நான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இருக்கேன். அதே மாதிரி அவனே கொடுத்துட்டான், 50 ஆண்டுகளில் பொருளின் இருப்பு இருமடங்காகிறது. இருமடங்காக எதை மாதிரி இருமடங்காகும், ஆரம்பத்தில் இருந்ததை போல இருமடங்காகும். அப்போ டி ஈக்குவல் டு 50ங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2x நாட். கொஸ்டின் என்ன, எத்தனை ஆண்டுகளில் எக்ஸின் மதிப்பு 3x நாட்டாக மாறும், மூன்று மடங்காக மாறுங்கிறது தான் கேள்வி. சரியா, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு கொடுத்த ஹிண்டு படி டிஎக்ஸ் பை டிடி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படிதானா. ஸோ இந்த ப்ரொபோஷனலை தூக்குறதா இருந்தால் இந்த பக்கம் ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை, ப்ரொபோஷனலை தூக்கிட்டு ஈக்குவல் டு போடுறதா இருந்தால் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பொருளின் இருப்பு பெருகிக்கிட்டே போகுது, பெருகுதுன்னா வந்து பாசிட்டிவ் நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, குறையாது, பெருகிக்கிட்டே இருந்தால் பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ அடுத்தலாம் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கேஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, கேஎக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ கேஎக்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்தல என்ன சொல்லலாம்னா, எக்ஸை பூரா தனியாகவும் எக்ஸ் இல்லாத டைம் அப்புறம் தனியாகவும் பிரிங்க. நம்ம ஏற்கனவே வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி என்ன செய்யுங்க, எக்ஸை பூரா தனியாக கொண்டு வராமல் அந்த டிஎக்ஸை மேலே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை கீழே கொண்டு வரலாமா. டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்டு டிடி, மாறிகளை பிரித்தெடுக்கும் முறை அப்படின்னு சொல்லி எக்ஸை பூரா ஒரு சைடு, டிஏ பூரா கேஏ பூரா ஒரு சைடு கொண்டு போயிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. சரி, அந்த அடிப்படையில் எக்ஸை பூரா ஒரு சைடும் எக்ஸ் இல்லாத அப்புறம் இன்னொரு சைடு மாதிரி ரெண்டாக பிரிச்சு. இப்போ என்ன செய்யுங்க, ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுங்க. அதாவது முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற ப்ரொபோஷனல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, விகித கண்டிஷனு, அந்த கண்டிஷனை ஒரு சமன்பாடாக மாற்ற போகிறோம் அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுத்தோம்னா, இன்டகிரேஷன் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ இன்டகிரேட்டர் வெளியில் பேரும் கே இன்டூ டிடி அப்படின்னு கிடையாது. சரிங்களா, அப்போ இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இது என்னென்னு சொல்லிக்கலாம், 1x இன்டூ டிஎக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இன்டகிரல் 1xனுடைய மதிப்பு என்னது, லாக் எக்ஸ். இன்டகிரல் 1x மதிப்பு வந்து லாக் எக்ஸ். நம்ம நல்லா தெரியும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிதுன்னா அதனுடைய இன்டகிரல் மதிப்பு வந்து லாக் ஆஃப் த டினாமினேட்டர்னு. டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சா அதனுடைய இன்டகிரல் வேல்யூவானது லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதணும். சரியா, ஓகே. இப்போ இந்த கே அப்படியே இருக்கும், டிடியை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒரு டி. சரிங்களா, இப்போ ரெண்டு சைடுமே லிமிட் இல்லாத இன்டகிரல், ஸோ ஒரு காமன் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த காமன் கான்ஸ்டண்ட்டை நான் ஒரு கன்வீனியன்ட்காக லாக் C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சின்னு சொல்லி போடுவோம்ல எப்போதுமே, இங்கே நான் இடது பக்கம் லாக் இருக்கிறனால வலது பக்கமும் லாக் C1 அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த பக்கம் ஒரு இடத்துல லாக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு இடத்துல லாக் இருக்குது. எனக்கு இந்த சமன்பாடு வந்து எப்படி இருக்குமோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு டி, அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். இந்த லாக்லாம் இல்லாமல் நான் மாற்ற விரும்புகிறேன். அப்போ என்ன செய்யறேன்னா, அந்த லாகை ரிமூவ் பண்ணுறாங்க என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் இ பவர் எடுத்தால் அந்த லாக் ரெண்டு பேருமா. அதாவது நான் இப்படி எழுதணும்னா, இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி பிளஸ் லாக் C1. இது பிரித்து எழுதிக்கலாமா, இ பவர் கேடி பிளஸ் லாக் C1 சொல்லி பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இ பவர் லாக் எக்ஸ் இருக்கு இல்லையா, இயும் பவர் லாகும் கேன்சல் ஆகிடும், அப்போ ஒரு எக்ஸ் மட்டும்தான் இயும் லாக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் மட்டும். அதே மாதிரி இந்த பக்கம் போடுறப்ப இங்கே நடுவில் மேலே வந்து பவரில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்கு, அப்போ இந்த இயை ரெண்டாக பிரித்து எழுதலாம். எப்படி பிரித்து எழுதலாம், இ பவர் கேடி இன்டு இ பவர் லாக் C1 அப்படின்னு எழுதலாம். இ பவர் கேடி இன்டு இ பவர் லாக் C1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி, இ பவர் லாக் கேன்சல் ஆயிரும் ஒரு C1. ஓகே, சீனே எடுத்துக்கோமே, C1 வேண்டாம் நமக்கு, சீனே எடுத்து. ஓகே, அப்போ இங்கே இ பவர் கேடி இன்டூ சி அப்படின்னு கிடைக்கும், சமன்பாடு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு சமன்பாடு, நமக்கு தேவையான முதல் ஈக்குவேஷன் வந்து இதுதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோமா. சரிங்களா, பெருசாக ஒன்றும் செய்யலை, அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான், டிஎக்ஸ் பை டிடி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு எக்ஸ், நேர் விகிதத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். சரிங்களா, அப்போ இந்த கண்டிஷன் அடிப்படையில் இந்த ப்ரொபோசலை நீக்கிறதுக்கு ஒரு கே போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் எக்ஸ் தனியாக டி தனியாக பிரிச்சுருக்கோம்,
அதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா அது லாகை ரிமூவ் பண்ணுறக்காண்டி ரெண்டு பக்கம் இ பவர் எடுத்துக்கிறோம், எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுக்கிறப்ப இந்த ரெண்டு வலது பக்கம் ரெண்டு தனித்தனியாக பிரியும், அதில் ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் மல்டிபிளிகேஷன் வந்துடும். இதான் என்னோட சமன்பாடு ஒன்று. சரிங்களா? இப்போ இந்த சமன்பாடு ஒன்றில் நம்ம ஏற்கனவே சொன்னாலே அந்த முதல் கண்டிஷன் டி ஈக்குவல் டு ஜீரோ எனும்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், இதை தூக்கி நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த கண்டிஷனை ஈக்குவேஷன் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், டி ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் என்க. இங்கிலீஷ் மீடியம் எப்படி எழுதுன்னு சொன்னால், இஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், தென் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். சரிங்களா? டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறப்ப எக்ஸ் மதிப்பு எக்ஸ் நாட்டு சொல்லி நம்ம தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால், ஒன்றாவது ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் என்ன வரும் நமக்கு, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட். அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இ பவர் கே இன்ட்டு ஜீரோ. இ பவர் ஜீரோ ஆயிருமா? இன்ட்டு எனி திங் பவர் ஜீரோ ஒன்று தானே. அப்போ இது ஈக்குவல் டு சி ஆயிருமா? சி ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கிடையாது. இப்போ கிடைச்ச இந்த ஆன்சரை கொண்டு போய் ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஒன்றாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை திரும்ப ஒன்றாவது ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யறோம்? ஒன்றையும் பிரதியில் சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒன்றாவது சமன்பாட்டை பிரதியிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சிக்கு பதிலாக எக்ஸ் நாட். அப்போ எக்ஸ் நாட் இ பவர் கேபின்னு வருமா? ரெண்டு மல்டிபிளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இடம் மாற்றி இருக்கோம், அவ்வளோதான். எக்ஸ் நாட் இ பவர் கேபி. சரிங்களா? இதுதான் இப்போ ரெண்டாவது கண்டிஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் நம்பர். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூவில் செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குது? டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படிங்கிறப்ப எக்ஸின் மதிப்பு டூ எக்ஸ் நாட். இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சரியா? டி ஈக்குவல் டு ஐம்பது எனில் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் நாட். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் என்ன செய்யணும்? வென் டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் நாட். சரிங்களா? ஒவ்வொரு கண்டிஷனையும் ஒவ்வொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கிடைக்கிற ஆன்சரை திரும்ப அந்த ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதான் பண்ணுவோம். சரிங்களா? ஒன்றாவது ஈக்குவேஷனில் ஒன்றாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதில் கிடைக்கிற ஆன்சரை திரும்ப ஒன்றாவது ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் ரெண்டாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கிடைக்கிற ஆன்சரை ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முதல் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சி கிடைக்கலையா, அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த கே கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணினாங்க பாருங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு, அங்கே ஏற்கனவே ரைட் சைடு ஒரு எக்ஸ் நாட் இருக்குது, இ பவர் கே இன்டூ டிக்கு பதிலாக ஒரு ஃபிஃப்டி. ஸோ ஒரு ஃபிஃப்டி கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இ பவர் கே இன்டூ ஒரு ஃபிஃப்டி. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ் நாட்டையும் இந்த எக்ஸ் நாட்டையும் கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது டூ ஈக்குவல் டு இ பவர் கே பவர் ஃபிஃப்டின் தானே இருக்குது. இ பவர் கே ஃபிஃப்டின் இருக்கு இல்லையா, இதை இ பவர் கே இந்த ஹோல் பவர் ஃபிஃப்டின்னு எழுதிக்கலாமா? எல்லாம் ஒன்று தானே, கே இன்ட்டு ஃபிஃப்டி. இதை இ பவர் கே இந்த ஹோல் பவர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளவு? டூன்னு கிடச்சிட்டு இல்லையா? இதை ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூடின் ஈக்குவேஷன் இரண்டில் பிரதியிட, இப்போ கிடச்ச இந்த டைமை ரெண்டில் பிரதியிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். ஓகே, இதுலேருந்து இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ டூ ஈக்குவல் டு இ பவர் கே ஃபிஃப்டி. சரிங்களா? அப்போ இந்த ஃபிஃப்டியை நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் பவர் ஒன் பை ஃபிஃப்டி இருக்கும். சரிங்களா? இந்த ஃபிஃப்டியை நான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? ஒன் பை ஃபிஃப்டி. அதாவது நான் இடது பக்கம் டூ பவர் ஒன் பை ஃபிஃப்டின்னு போட்டோம்னா வலது பக்கம் இந்த ஃபிஃப்டியை தூக்கிடலாம், இ பவர் கேன்னு போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் பவர் ஒன் பை ஃபிஃப்டி எடுத்தோம்னா இங்கே ஒரு ஒன் பை ஃபிஃப்டி வரும், அதே மாதிரி இங்கே ஃபிஃப்டி பை ஃபிஃப்டி வரும், ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து இ பவர் கே ஈக்குவல் டு டூ பவர் ஒன் பை ஃபிஃப்டின். சரியா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இந்த இ பவர் கேடின்னு இருக்கு இல்லையா, அதை இ பவர் கே இந்த ஹோல் பவர் டின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த இ பவர் கேக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு வழியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன்ட்டு இ பவர் கேக்கு பதிலாக டூ பவர் ஒன் பை ஃபிஃப்டி த ஹோல் பவர் டி.
சரிங்களா. இதனும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன்டூ டூ பவர் 1/50 த ஹோல் பவர் டீன் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா டி பை 15 ஆயிடும். சரிங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் டூ பவர் டி பை 50, டி பை 50 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான மூணாவது ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம், அடுத்து ரெண்டாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இ பவர் கேயை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதில் கிடைக்கிறது மூணாவது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். ஓகே, ஈக்குவேஷன் ரைட். ஸோ இப்போ அடுத்து மூணாவது கண்டிஷன், மூணாவது கண்டிஷன் என்ன இருக்குது பாருங்கள், டீயின் மதிப்பு என்னவாக இருந்தால் எக்ஸின் மதிப்பு 3x0 இருக்கும். நான் இந்த டீயின் மதிப்பை தெரியாத வழி தானே, அது T1 அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா, டீ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸின் மதிப்பு 3x0 ஆகிறப்ப டீயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான், அந்த டீயின் மதிப்பை நான் T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் 3x0, இந்த மூணாவது கண்டிஷன் கொஞ்சம் கவனமாக எழுதணும். இல்லை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க, பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 எனும்போது டி ஈக்குவல் டு T1 என்க. சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 தென் டேக் டி ஈக்குவல் டு டி. எஃப்இன் மதிப்பு எக்ஸின் மதிப்பு 3x0 இருக்கிறப்ப டீன் மதிப்பு T1 என்க, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ தூக்கி நேரம் மூணாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 3x0 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே ஒரு x0 இருக்குது, இப்போ இங்கே ஒரு 2 பவர் டீக்கு பதிலாக T1, எக்ஸுக்கு பதிலாக 3x0 போடுறப்ப டீக்கு பதிலாக T1 இல்லையா, அப்போ இங்கே ஒரு T1/50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய நோக்கம் இந்த T1-ஐ கண்டுபிடிக்கிறது தான், இந்த T1 தான் நம்மளுடைய ஹைலைட். சரிங்களா. எக்ஸின் மதிப்பு 3x0 இருக்கிறப்ப டி வந்து T1-ஆக இருக்குன்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த T1-இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், அந்த T1 கண்டுபிடிக்கிறது இது நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அகைன் என்ன செய்யலாம், இந்த x0-ஐயும் இந்த x0-ஐயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் 3 = 2 something இருக்கும் இல்லையா, இந்த பவரில் இருக்கிற டீயை கீழே கொண்டுட்டு வரணும், பவரில் இருக்கிற T1-ஐ கீழே கொண்டுட்டு வரணும். பவரில் இருக்கிற டைம் கீழே வர்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, லாக் எடுக்கிறது மட்டும்தான். லாக் எடுத்தால் மட்டும்தான் பவரில் இருக்கிறத கீழே கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா, ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணுறேன். லாக் அப்ளை பண்ணால் இது log 3 = log 2 பவர் T1/50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2க்கு பவரில் T1/50 இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்யலாம், அந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு போயிடலாம் லாகுக்கு முன்னாடி. அப்போ லாகுக்கு முன்னாடி T1/50 × log 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. லெஃப்டில் என்ன இருக்குது நமக்கு, log 3 இருக்குது. இப்போ வேலை சிம்பிள், முதல்ல இந்த 50 அங்கே கொண்டு போயிடலாமா. ஸோ அப்போ 50 × log 3 = T1 × log 2. நமக்கு T1 தான் தேவை, இந்த log 2 அங்கே கொண்டு போய். ஸோ அப்போ 50 × இங்கே பெருக்கல்ல இருக்கிற log 2 கீழே வர்றப்போ வகுத்தலில் வரும். ஸோ அப்போ log 3/log 2 = T1. அப்போ சிம்பிள் என்ன சொல்லிடலாம், T1 = 50 × log 3/log. அப்போ எக்ஸின் மதிப்பு 3x0 ஆகிறப்ப T1-இன் மதிப்பு 50 log 3/log 2. 50 log 3-யோட மதிப்பு நமக்கு தெரியாது, log 2-ஓட மதிப்பும் கொடுக்கல. ஸோ ரெண்டுமே நம்ம கொடுக்கல, அதனால் இது இப்படியே log 3/log 2 முடிச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ பொருளின் இருப்பு மும்மடங்கு ஆகும் பொழுது காலம் T1 = 50 log 3/log 2. சரிங்களா. கொஸ்டின் என்ன கேட்டாங்க பாருங்க, பொருளின் இருப்பு மும்மடங்கு ஆகும்போது, எனில் எத்தனை ஆண்டுகளில் பொருளின் இருப்பு மும்மடங்காகும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ என்ன செய்யலாம், நான் பொருளின் இருப்பு மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம், மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் T = 50 log 3/log 2 அப்படின்னு சொல்லி ப்ராடக்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தால், இஃப் T
equal to 50 log 3 by log 2. Then the population growth will become ग्रोथ मूर्म मांगा ट्रिपल मार्ग।